இன்னைக்கு நம்ம கர்நாடகா ஸ்டைல்ல புடலங்காய் சாம்பார் செய்யலாம். புடலங்காய் சாம்பார் செய்யறதுக்காக தேவையான பொருட்கள் புடலங்காயை இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். தோரம் பருப்பு தேங்காய் துருவி எடுத்துக்கிறேன் 1 கப். கசகசா அரிசி 2 ஸ்பூன் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிறேன். பெருங்காயம் வரமிளகாய் கருவேப்பிலை கடுகு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சீரகம் மிளகு இடிச்சி எடுத்துக்கிறேன். உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன் வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ மிக்ஸி ஜார்ல கசகச போட்டுட்டு இருக்கறேன். அரிசி போட்டுட்டு இருக்கறேன். உளுத்தம் பருப்பு வறுத்து வச்சிருந்தது அதவும் போட்டுட்டு இருக்கறேன். தேங்காய் போட்டுட்டு இருக்கறேன். இது நைஸ் மிக்ஸி பண்ணிக்கலாம். பாருங்க தோரம் பருப்பு வேக வெச்சி எடுத்துக்கறேன். புடலங்காய் போட்டுட்டு இருக்கறேன். அதல மிக்ஸி பண்ணி வச்சிருந்த அந்த பேஸ்டும் இதல போட்டுட்டு இருக்கறேன். மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் தண்ணி ஊத்தி அது கூட போட்டுட்டு இருக்கறேன். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது தாளிக்கலாம். கடாயில எண்ணெய் ஊத்திட்டு இருக்கறேன். எண்ணெய் சூடான பிறகு கடுகு சீரகம் மிளகு கருவேப்பிலை பெருங்காயம் வரமிளகாய் இத நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ இது இந்த குக்கர்லயே போட்டுட்டு இருக்கறேன். கொஞ்சம் தண்ணி ஊத்தி அதோ இதல போட்டுடலாம். பாருங்க நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் மூடிட்டு ஒரு விசில் எடுத்தா சாம்பார் ரெடி ஆயிடும். பாருங்க சாம்பார் ரெடி ஆயிச்சி. இப்போ இது சர்விங் பவுல்ல எடுத்துட்டு இருக்கற புடலங்காய் சாம்பார் ரெடி.